திருச்சி தெப்பக்குளம் பகுதியில் ஹீலியம் கேஸ் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பலூன் விற்பனையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்காரத்தோப்பு அருகே உள்ள துணிக்கடைகள் முன்பு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அனார் சிங் ஹீலியம் கேஸ் சிலிண்டரை வைத்து பலூன் வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் நேற்றிரவு திடீரென சிலிண்டர் வெடித்த விபத்தில் அங்கிருந்த ஆட்டோ முற்றிலுமாக சேதமடைந்தது. மேலும் சம்பவ இடத்தில் நின்று கொண்டிருந்த கரூர் மாவட்டம் கரட்டான்காடு பகுதியைச் சேர்ந்த மாட்டு ரவி என்பவர் உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 21 பேர் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 15 பேர் வீடு திரும்பிய நிலையில் 6 பேர் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே துணி எடுக்க வந்த தஞ்சையைச் சேர்ந்த ஒரு தம்பதிகளின் 6 மாத குழந்தை இன்று காலை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிலிண்டர் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. அஜாகிரதையாக இருந்து ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கும் தான். இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உயிரிழப்பை ஏற்படுத்திய பலூன் வியாபாரி அனார் சிங் மீது கோட்டை போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹீலியம் சிலிண்டர்களை வைத்து பலூன் விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்றும் அனுமதியின்றி செயல்படும் ஹீலியம் மையங்கள் குறித்த தகவல்களை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். அவங்க அந்த மாதிரி வச்சு விற்கவே கூடாது. இதுக்கு வந்து பெர்மிட் வாங்கணும். அவங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல பெர்மிட் வாங்கணும். பட் அது வந்து காலங்காலமா வச்சு அப்படியே வித்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அதை ஒரு டீடைல்ஸ் எடுக்க சொல்லி இருக்கோம். அவங்க ஃபில்லிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, எத்தனை பேர் அந்த மாதிரி வச்சு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வந்து இதுல மெயினா ப்ராப்ளம் என்னன்னா வந்து ஹை ப்ரெஷர்ல ஃபில் பண்ணிருக்காங்க. அதான் ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதாவது ஒரு 5 லிட்டர் தான் பிடிக்கும் அப்படின்னா அது அதுக்கு அளவுக்கு அதிகமா வந்து அதுல பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு பர்மிட் இல்லைன்னா நம்ம அதை சீஸ் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்.